மனிதனுடைய உணர்வுகள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. அது மனதை சார்ந்த ஒரு நிகழ்வு. நமக்கு பெரும்பாலான சிறு துயரங்கள் அல்லது நமது கையை விட்டு மீறிய சில செயல்கள், இவைகள் எல்லாம் வெளியிலிருந்து வருவது அல்ல, நமது மனதின் தோற்றங்களும் மனதின் எண்ணங்களும் மனதின் கற்பனைகளுமே ஆகும். நான் கூறுவது ஜாதகத்திற்கு வேறுபாடான விஷயம் என்று சற்றும் நினைத்து விடாதீர்கள். இதற்கான இணைப்புகளும் உள்ளது. நமது நடத்தைகளுக்கு நமது எண்ணங்களுக்கு காரணம் நமது புலன்கள். இதை தெளிவாக கூறுகிறது சாஸ்திரம். இந்த புலன்கள் மனதை ஆளுகின்றன. மனம் புத்தியிடம் நேராக சென்று கேட்க வேண்டும், இது சரியா தவறா என்று. புத்தியானது ஆத்மாவின் கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் படி. அதாவது ஒரு நியாயம் என்னவென்றால், உண்மை என்னவென்றால், நிகழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்றால், அரசன் ஆணையிட்டு புத்தி எனும் மந்திரி அதை உறுதி செய்து பலம் அல்லது மனம் என்று சொல்லக்கூடிய மனமானது அதை ஆமோதித்து செயல்படுத்தி புலன்கள் என்னும் காவல்காரர்கள் மூலமாக காப்பாற்றப்பட வேண்டிய விஷயம். ஆனால் நடப்பில் நிகழ்வது என்னவென்றால், காவல்காரர்கள் ஆசையை தூண்டி சேனாதிபதியின் மூலமாக காரியங்களை பார்த்துக் கொள்கிறார்களே தவிர, அதற்கான மந்திரியின் ஆலோசனையோ அல்லது அரசன் என்னும் ஆத்மாவின் ஆலோசனையோ அறிவுரையோ ஒப்புதலோ இல்லாமலே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இறைவன். இறைவன் தான் ஆத்மா. நமக்குள்ளே இருக்கும் புத்தி தான் மந்திரி, சேனாதிபதி தான் மனம், புலன்கள் தான் காவலாளிகள். உண்மை என்னவென்றால், ஆன்மா என்கின்ற இறைவன் உங்களுக்கு எப்படி கட்டளை எடுக்கிறான் தெரியுமா? இதற்கான வார்த்தை ஒன்று ஜாதகம் எழுதும் போதே முன்னாலே எழுதப்பட்டுவிடும். ஜனனி ஜென்மசோக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிகா என்று ஜோதிடர்கள் முதலிலே ஒரு பிள்ளையார் சுழியை போட்டு இந்த வார்த்தையை தான் எழுதுவார்கள். ஜனனி ஜென்மசோக்கியானாம், பிறப்பது நன்றாக வாழ்வதற்காகவே பிறக்கிறாய். வர்த்தனி குலசம்பதாம், உனக்கு கிடைப்பதனாம் உன்னுடைய குலசம்பத்து. என்னுடைய தாயார் எனக்கு நல்ல உணவளித்து எனக்கு வாழ்வு அளித்தார்கள், உயிரளித்தார்கள், அன்பை காட்டினார்கள். எனது தந்தை என்னை படிக்க வைத்தார், கல்வியை கொடுத்தார், தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தார், நல்ல அறிவுரைகளை கொடுத்தார். ஆக என் குல சம்பத்து என்பது என் முன்னோர்கள் எனக்கு வழங்கிய கொடை. ஜனனி ஜென்மசோக்கியானாம் வர்த்தனி குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம். ஆனால் நான் அனுபவிக்கப் போகின்றது என்னவ தெரியுமா? நான் பூர்வ ஜென்மத்திலே பண்ண புண்ணிய பாவங்களின் பலன்களை இப்பொழுது நான் அனுபவிக்கிறேன். என்னுடைய பதவி, என்னுடைய அனுபவம், என்னுடைய அனுபவிப்பு, எனக்கு கிடைக்கின்ற இன்பம், எனக்கு இருக்கின்ற பணம், எனக்கு இருக்கின்ற வசதிகள், எனக்கு இருக்கின்ற கொடுமைகள், நான் சந்திக்கின்ற கொடுமைகள் எல்லாம் எதை பற்றி இருக்கின்றது என்றால், நான் முன் ஜென்மத்திலே செய்த புண்ணிய பாவ நிகழ்வுகளின் பலனாக எனக்கு கிடைக்கின்றது என்று கூறி நான் இந்த ஜாதகத்தை எழுதுகிறேன் என்றுதான் எல்லா ஜோதிடர்களும் எழுதுவார்கள். ஜனனி ஜென்மசோக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் நிக்கதே ஜென்ம பத்திரிகா. இந்த பாட்டிற்கு ஒரு சுவையான கதை உண்டு. நமது ஜோதிஷ சாஸ்திரத்தின் பிதாமகர், தோற்றுவித்தவர் அல்லது இதன் அடிப்படை ஆதாரங்களை கொண்டு நிரூபியவர் என்று சொன்னால் வராகமிகரவை கூறலாம். அவர்தான் இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தின் தலைவர், படைப்பாளி, நிறுவியவர். அதேபோன்று இன்னொரு மகா மேதை இந்த நாட்டிலே இருந்தார். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், நமது நாட்டிலே இந்த பாரத பூமியிலே இருந்தார். அவருடைய பெயர் ஆரியபட்டர். இந்த ஆரியபட்டரும் வராகமிகரும் சமகாலத்தவர்கள். ஒரு பள்ளிக்கூடத்திலே படித்தவர்கள், ஒரு குருகுலத்திலே ஒன்றாக படித்தவர்கள். ஆரியபட்டர் வானசாஸ்திரத்தையும் கணிதத்தையும் தேர்ந்தெடுத்தார். வராகமிகரர் வேதத்தையும் விண்ணியலையும் ஆர்வம் காட்டினார். இவர்கள் கல்வி கற்று ஒருவாராக பிரிந்து சென்று
தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய ஆராய்ச்சியையும் துவங்கினார்கள். வராகமிகரருக்கு கதை இப்படியாக போகிறது. வராகமிகரருக்கு ஒரு பெண் இருந்தார். அந்த காலத்திலே 12 வயது வந்துவிட்டால், ஒரு பெண் பருவம் அடைந்து விட்டால் உடனே திருமணம் செய்து விட வேண்டும் என்பது சாஸ்திரத்தில் ஒரு விதியாக இருந்தது. அப்படிதான் நிகழ்ந்து கொண்டிருந்தது. சமீப காலம் வரை அப்படிதான் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அந்த பெண்ணுக்கு திருமணமான சில நாட்களிலோ அல்லது சில மாதங்களிலோ அந்த கணவன் மறித்து விடுகிறான், இறந்து விடுகிறான். அந்த பெண் வாழ இயலாதவளாக தன்னுடைய வீட்டிலே தகப்பனார் வராகமிகரின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறாள். பின் ஒரு காலத்திலே வராகமிகரரும் ஆரியபட்டரும் சந்திக்கின்ற காலம் வருகிறது. அப்பொழுது குழந்தையை பற்றி பேச்சு வரும்போது தனது மகளின் கணவன் இறந்து விட்டான் என்பதை வராகமிகரர் ஆரியபட்டரிடமே தெரிவிக்கின்றார். இப்பொழுது ஆரியபட்டருக்கு கோபம் வந்து விடுகிறது. இவ்வளவு வான் சாஸ்திரத்தை அறிந்த நீ, இவ்வளவு கிரகங்களின் கோட்களின் வகையை அறிந்த நீ, இவ்வளவு வேதத்தின் பொருட்களை அறிந்த நீ, தகுதியான மாப்பிள்ளையை தேர்வு செய்திருக்க வேண்டாமா என்று கோபத்துடன் கேட்கும் பொழுது, இந்த சோஸ்திரத்தை, இந்த ஸ்லோகத்தை, இந்த வார்த்தையை, இந்த வரிகளை வராகமிகரர் சொன்னதாக கூற்று. அது என்ன? அதுதான் ஜன்னை ஜென்மசோக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி கூறு புண்ணியானாம் இருக்கதே ஜென்ம பத்திரிகா. ஆகவே எது நடந்தாலும் நம்முடைய இயல்புக்கு மாறாக நாம் நடக்கின்றோம் என்பதை விட நமது பூர்வ பாப புண்ணியங்கள் அதற்கான வழிவகையான பலன்களை நமக்கு தந்து நம்மை ஆட்டுவிக்கின்றது என்பதே உண்மையாகும். இதுவே வேதத்திலும் நிறுவப்பட்டது. நீங்கள் சந்திக்கின்ற கொடுமைகள் உங்களால் வருவது அல்ல, உங்கள் நடவடிக்கைகளினால், உங்கள் சிந்தனைகளினால், உங்கள் மனதில் தோன்றும் கற்பனைகளினால் வருவதே தவிர வெளியிலிருந்து தங்கள் மீது திணிக்கப்படுவது இல்லை. இந்த மனமானது எப்படி செயல்படுகிறது என்றால், யாருடைய கட்டுப்பாடும் இன்றி இருப்பதனால், மிகவும் பலம் பொருந்தியதாக இருப்பதனால், சக்தி வாய்ந்ததாக இருப்பதனால், யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூக்ஷ்ம சக்தியாக இருக்கின்றது. இதை அர்ஜுனனுக்கு கண்ணபிரான் கீதையிலே உபதேசிக்கின்றார். மனம் கட்டுப்படுவதற்கு அரியது, யாராலும் கட்டுப்படுத்த இயலாதது என்று சொல்லுகிறார். இந்த மனமானது புலன்களின் மூலமாக தனது ரசனையை தோங்குகிறது. கண்ணின் மூலமாகவும், கையின் மூலமாகவும், காதின் மூலமாகவும், மூக்கின் மூலமாகவும், புலன்களின் வழியாக ஆசைகளை நாம் பெறுகிறோம். மனதின் குணம் என்னவென்றால் சஞ்சலப்படுவது. வேண்டும் வேண்டும் வேண்டும், விருப்பம் விருப்பம் விருப்பம், ஆசை ஆசை என்று கூறுவதெல்லாம் மனம். ஆனால் புத்தியின் குணம் என்னவென்றால் யோசித்து செய். முன்பே நாம் இதை செய்தோம், தவறினோம், ஆகவே இதில் தவறு இருக்கிறது, இல்லை என்றால் இதிலே நல்லது இருக்கின்றது, ஆகவே தகுந்ததை செய், தகாததை செய்யாதே என்று கூறுவது புத்தி. இந்த புத்தியும் மனமும் இணைந்து செயல்படுபவர்கள் மாபெரும் வெற்றிகளை அடைகிறார்கள். புத்தியும் மனம் இணைந்து செயல்படாதவர்களே தோல்வியை சந்திக்கிறார்கள். நல்ல புத்தியின் மூலமாக நல்ல வலுவான மனதை பெற்று நல்ல திட்டங்களை நிறைவேற்றுவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அவ்வாறு செய்யாதவர்கள் தோல்வியை தழுவுகிறார்கள். ஆகவே இந்த மனத்தை சமப்படுத்தினால், மனதை வசப்படுத்தினால், மனதை நமது ஆளுகைக்குள் வைத்துக் கொண்டால் துயரங்கள் நிச்சயமாக குறையும். ஆக இதற்கான விஷயங்கள் ஜாதகத்திலே இருக்கின்றதா, ஜோதிஷத்திலே கூறப்பட்டிருக்கிறது என்றால் இருக்கிறது என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். ஜாதகத்திலே 12 கட்டங்கள் இருக்கும். இந்த 12 கட்டங்களிலே ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு குணத்தை குறிப்பதற்காக அமைந்துள்ளது. குறிப்பாக லக்னம் என்பது தன்னுடைய உயிர், ராசி என்பது தன்னுடைய சிந்தனை அல்லது மனம் போகின்ற போக்கு, உயிருக்கு அதிபதி சூரியன், இந்த மனதிற்கு அதிபதி சந்திரன். நமது பூமியானது சுற்றி கொண்டே இருக்கின்றது, சூரியனை சுற்றி கொண்டே இருக்கின்றது, அதே போல் சந்திரனும் சுற்றி கொண்டிருக்கிறது பூமியை. இவ்வாறு சஞ்சல நிலையிலே இருக்கின்றதுதான் சந்திரனும் பூமியும். சூரியன் தன் நிலைப்பாட்டிலே அசையாமல் இருக்கின்றது, அதைதான் உயிரி கிரகங்கள் சுற்றி வருகின்றன. இந்த 12 கட்டங்களில் லக்னமானது உயிரை குறிக்கும், உங்களுடைய தன்மையை குறிக்கும், உங்களுடைய நடவடிக்கையை குறிக்கும், உங்களுடைய எண்ணங்களை குறிக்கும். அடுத்தது இரண்டாம் வீடு என்னவென்றால்
தனம், தைரியம், தானம், வாக்கு, குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும். உங்களுடைய வாக்கு எப்படி அமையும்? உங்களுடைய சிந்தனையின் பிரகாரம் அமையும். உங்களுடைய தைரியம் எப்படி அமையும்? உங்கள் சிந்தனையின் அடிப்படையிலே அமையும். ஆக இந்த தனம், தைரியம், தானம், வாக்கு, குடும்பத்தை எடுத்துக் கூறுவதுதான் இரண்டாம் வீடு. மூன்றாவது வீடு தங்களுடைய சகோதரர்கள், சகோதரிகள், தங்களுடைய செயல்கள், தங்களுடைய உறவுகள், தங்களுடைய நட்புகளை பற்றி குறிப்பதாக அமைகிறது. முதலாவது வீடு நான், இரண்டாவது வீடு என்னுடைய எண்ணம் மற்றும் பேச்சு, மூன்றாவது என்னுடைய சுற்றி இருக்கும் சுற்றங்கள். நான்காவது வீடு என்பது தாயை குறிக்கும், கல்வியை குறிக்கும், வாகனங்களை குறிக்கும். ஐந்தாவது வீடு என்பது தந்தையை குறிக்கும், குல தெய்வத்தை குறிக்கும், நன்மையை குறிக்கும். ஆறாவது வீடு ரோகம் ருணம் எனப்படும். ஆறாவது வீடு ஒருவனுடைய ரோகம், அவர்களுக்கு வியாதி எப்படி வரும், கடன் எப்படி அமையும் என்பதை ஆறாவது வீடு குறிக்கின்றது. ஏழாவது வீடு ஒரு மனிதனுக்கு திருமணத்தை குறிக்கும், கலத்தர பாவத்தை குறிக்கும். கலத்தர பாவம் என்றால் திருமண வாழ்க்கையை குறிக்கும். எட்டாவது வீடு ஆயுளை குறிக்கும், பெண்களுக்கு அது கணவனையும் குறிக்கும். திருமணத்தையும் பெண்களுக்கு எட்டாம் வீடு உணர்த்தக்கூடும். ஒன்பதாம் வீடு என்பது சௌபாகியத்தை குறிக்கும், உங்களுடைய உண்மையான நிலை, உயர்ந்த நிலையை அடையப் போகும் வழி, உங்களுடைய நடைமுறைகள், வழிமுறைகள், வாழ்கின்ற வாழ்க்கை, வசதியான வாழ்க்கையை குறிப்பது ஒன்பதாம் வீடு. பத்து என்பது கர்மத்தை குறிக்கும், தொழிலை குறிக்கும். அது தவிர உங்களுடைய உயர்வையும் குறிக்கும். தொழில் மூலமாக உயரலாம், நல்ல சிந்தனையின் மூலமாக உயரலாம், பிறரது அறிவுரையின் மூலமாகவும் உயரலாம் என்பதை பத்தாம் வீடு குறிக்கும். பதினொன்றாம் வீடு லாபத்தை குறிக்கும். பன்னிரெண்டாம் வீடு நஷ்டத்தை குறிக்கும். பன்னிரெண்டாம் வீடு என்பது நஷ்டத்தை மட்டுமல்ல சயன சுகஸ்தானம் என்று கூறப்படுவதால் தங்களுடைய இல்லற வாழ்க்கையின் இன்பத்தையும் தங்களுடைய சுகங்களையும் குறிக்கக்கூடியதும் பன்னிரெண்டாம் வீடாகிறது. இந்த பன்னிரண்டு கட்டங்களை ஒன்பது கிரகங்கள் ஆள்கின்றன. அதாவது இந்த பன்னிரண்டு கட்டங்களும் ஒன்பது கிரகங்கள் நிலை பெற்று அதனுடைய அமைப்பை பெறுகின்றது. மேஷ விருச்சிக யோகோ பவ மகா, அதாவது இந்த பன்னிரண்டு வீடுகளுக்கு முதல் வீடு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்பதாகும் இந்த பன்னிரண்டு வீடும். இது வந்து ஒரு குறியின் மூலமாக குறிக்கப்பட்டுள்ளது. மேஷ விருச்சிக யோகோ பவமகா, மேஷ விருச்சிகத்துக்கு அதிபதியானவன் செவ்வாய். பவமகா என்றால் செவ்வாய். ரிஷப துலா சுக்ரஹா, ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் அதிபதி சுக்ரன். மிதுன கன்யா புதஷா, கடகசியாதிபதி சந்திரஹா, சிம்மசியாதிபதி சூரியஹா, தனுர் மீன குரு, மகர கும்ப சனி என்பது இந்த பன்னிரண்டு வீட்டிற்கான கிரகத்தின் அதிபதிகள். இதன் ஊடே தாங்கள் ராகு கேது என்று இரண்டு கிரகங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவைகள் உண்மையிலே கிரகம் கிடையாது, அவை சாயா கிரகங்கள் என்றும் கூறுவார்கள். சாயா என்றால் நிழல் என்று பொருள். நிழல் என்றால் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வரும்பொழுது அதன் தலைப்பகுதியான அல்லது வலது பகுதியான பகுதியே ராகு என்றும், அதிலிருந்து வரக்கூடிய நிழல்தான் ராகு என்றும், தட்சிண பகுதியிலே அதன் கீழ்ப்பகுதியிலிருந்து வரக்கூடிய நிழல் கேது என்றும் கூறப்படுவது. ஆனால் இதை கிரகங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்கள், இது சாயா கிரகம் என்றும் குறிப்பிடுவார்கள். இந்த கிரகங்களிலே அதன் தன்மைகள், அதன் செயல்பாடுகள் சற்று தனியாக இருக்கும், ஒன்றுக்கொன்று இணைந்தும் இருக்கும். இதில் கூறுவதென்றால் சூரியன் என்றால் உயிர், சந்திரன் என்றால் மதி, செவ்வாய் என்றால் பலம், புதன் என்றால் கல்வி, வியாழன் என்றால் மேன்மை, உயர்ந்த குணம், ஞானம், சுக்கிரன் என்றால் ஆடம்பரம், தனம், கேளிக்கை, சனி என்றால் கடுமையான முயற்சிகள், இரும்பு, நரம்பு மண்டலங்களுக்கு அதிபதி என்று இவ்வாறாக இருக்கின்றது. ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள். அவர்கள் யார் வீட்டிலே இருக்கின்றார்களோ அந்த வீட்டின் பலனையே தருவார்கள். அவர்கள் தடை செய்வார்கள் என்று ஒரு பொதுவான கருத்து உண்டு. அது சற்றே தவறான கருத்தாகும். தான் நல்ல வீட்டிலே இருந்தால்,
உதாரணத்தில் குருவினுடைய வீட்டிலே இருந்தால் குருவின் பலனை கொடுக்க முடியல்வார். அது எத்தனாவது பாவம் என்பதை மட்டும் சற்று நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று கேதுவும் அதே குணத்தை கொண்டவரே. அது அவர் எத்தனாவது பாவத்தில் இருக்கிறார் என்பதை மட்டும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். மேலும் அந்த வீட்டுக்குரிய பாவாதிபதி, அந்த வீட்டின் அதிபதியான கிரகம் எந்த வீட்டிலே இருக்கிறார், அவரை யாருடைய பார்வையை பெற்றிருக்கிறார் போன்ற சில நுண்ணிய கருத்துகள் கவனிக்கப்பட வேண்டும். பொதுவாக ராகுவை சனியின் மறு கிரகம் என்று கூறுவார்கள். மாற்று கிரகம், சனியினுடைய குணத்தை கொண்டவனாக இருப்பான் என்று கூறுவார்கள். அதே போன்று கேதுவை செவ்வாயின் குணத்தை கொண்டவனாக இருப்பான் என்று கூறுவார்கள். இந்த அடிப்படையிலேதான் 12 கட்டங்களிலே 9 கிரகங்கள் மேற்கூறிய கடமைகளை செய்து வருகின்றார்கள்.